இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் நீங்கள் இந்த இறைவார்த்தையை கேட்பது எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களில் அநேகர்களை தொடர்பு கொள்கிறீர்கள் உங்கள் அனைவருடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக கருத்தாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் நாம் தொடர்ச்சியாக கத்தர் நம்முடைய வாழ்வில் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து வருகின்றோம் சராசரி மனிதன் சாதாரண ஒரு மனிதன் உயர்ந்த மனிதன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருடைய மனதிலேயும் தான் விரும்புகிறது தான் யோசிக்கிறது நடக்க வேண்டும் என்ற நினைவு இருப்பது யதார்த்தம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நம்புகிற தன்னை பின்பற்றுகிறவருடைய வாழ்வில் அவருடைய காரியங்கள் சித்தி பெறுவதற்கு அவருடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அல்லது வழிமுறைகளை நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார் என்ன செய்தால் இது நடக்கும் என்று அவர் நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் ஒரு நாள் இரவெல்லாம் வலை வீசி இரவெல்லாம் பிரயாசப்பட்டு தன்னுடைய சொந்த சக்தியையும் புத்தியையும் யுத்தியையும் கையாண்டு வீசி பார்த்தான் சீமோன் பேதுரு ஒன்றும் அவனுக்கு கிடைக்கவில்லை இரவு முழுவதும் கஷ்டப்பட்டான் ஒரு மீனும் அவனுக்கு கிடைக்கவில்லை விடீர் காலமானது சோர்ந்த மனதோடு உள்ளம் சோர்ந்து போன நிலையில் வலையை அவன் பழுது பார்த்து கொண்டிருந்தான் வளையை அலசி கொண்டிருந்தான் இயேசு கிறிஸ்து அப்பொழுது அங்கே வருகிறார் அவரோடு கூட அநேகர் வந்தார்கள் அவரை ஜனங்கள் நெருக்குகிறதுனாலே ஒரு படகை கண்டார் இது யாருடைய படகு யோனாவின் குமாராகிய சீமோனுடையது அதில் ஏறிக்கொண்டார் சற்று ஆழத்தில் அந்த படகை நிறுத்தச் சொல்லி நங்கூரம் பாய்ச்சி கரையிலே மக்கள் என்று கொண்டிருக்கிறார்கள் படகில் இருந்தபடி இயேசு மக்களோடு பேசினார் பிரசங்கம் முடிந்தது ஊழியம் முடிந்தது அந்த படகுக்கு சொந்தக்காரனாக இருக்கிற சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பா இந்த படகை எடுத்துக்கொள் வளையை எடுத்துக்கொள் ஆழத்துக்கு சென்று வலை வீசு என்று சொன்னார் அப்பொழுது பேதிரி சொன்ன ஐயரே முழுவதும் கஷ்டப்பட்டும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே எனக்கு கிடைக்கவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை வீசுகிறேன் என்று சொன்னான் உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வசனத்தின்படி நீ சொன்ன அந்த உத்தரவின்படியே நான் வலையை வீசுகிறேன் என்று சொன்னான் அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள் அவருடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை உண்டு என்று அவன் நம்பினான் அவருடைய வார்த்தையில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான் ஆகவே அவனுடைய வார்த்தையை நம்பி அவன் வலையை வீசினான் இந்த தொலைக்காட்சி மூலமாக எவ்வளவு பேர் வார்த்தை அறிவிக்கிறார்கள் அநேகர் இதை மத பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் வந்து இவங்களுக்கு இதே பொழப்பப்பா டிவிலெல்லாம் ஏசு ஏசுன்னு சொல்கிறாங்கன்னு சிலர் எளிவாய் நினைப்பது உண்டு இங்கே சொல்லப்படுகிற விஷயங்கள் வார்த்தைகள் அத்தனையுமே ஜீவன் உள்ளது உயிர் உள்ளது இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வாழ்வளிக்கும் இந்த பேதம் அப்படித்தான் சாதாரணமாக இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தை கவனித்து கொண்டே வந்தான் அவர் படைகள் அமர்ந்து கரையில் இருக்கிற மக்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருந்த போது அவனுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நாம் கேட்டதில்லை பார்த்ததில்லை இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்ததில்லை இவர் வேதபாரகர் பரிசேகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராக போதிக்கிறார் போதகத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது என்று உணர்ந்தான் ஆகவே அவருடைய வார்த்தை மேல் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அவன் சொல்லுகிறான் ஐயரே ராமுழுவும் பிரயாசப்பட்டு ஒன்றாகப்படவில்லை ஆகியும் வார்த்தையின்படியே வளைய வீசுகிறேன் என்று வீசினான் நீங்களும் கூட இப்பொழுது வார்த்தைகளை ஏதோ தற்செயலாய் பார்த்துக் கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தைகளை கவனிங்கள் வார்த்தையின்படி வாழ துவங்குங்கள் வாழ்க்கை வளமாக வாழ்க்கையில் மாற்றம் வருகிறதா இல்லையா என்று பாருங்கள் நீங்கள் காலத்துக்கு முன்னே சாக வேண்டும் போராட்டங்கள் கஷ்டங்களுக்கு நீங்கள் மனமடிவாக வேண்டும் வார்த்தையை கவனித்து நீங்கள் வாழ துவங்குங்கள் நிச்சயமாய் உடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசும் உங்கள் சோகம் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் என் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் அவருடைய வார்த்தை காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து வார்த்தையை கவனிங்கள் அதைத்தான் இந்த ஓமானத்தில் நான் பார்க்கிறோம் நான் சொல்லக்கூடிய சம்பவம் லூக்கா நற்செய்தினுள் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி இருக்கிறது பேதுரு படகிலே சென்று மீன்பிடிக்க முயற்சித்தது எதுவும் கிடைக்காமல் சோர்ந்து போய் வளை அலசி கொண்டிருந்தது ஏசு கிறிஸ்து படகிலே ஏறி அமர்ந்து கொண்டு பிரசங்கித்தது மீண்டும் ஆழத்திலே கொண்டு வளை வீசச் சென்ன பொழுது இந்த பேதுருவுக்கு இரண்டு படகு அமிலத்த கதான மீன் கிடைத்தது என்று வசனம் சொல்லுகிறது நிறைவு அவனுடைய காரியம் வாய்த்தது அவன் ஜெயித்தான் ஆசிர்வதிக்கப்பட்டான் ஒரு பழையற்பாட்டு வசனம் சங்கீத புத்தகத்தின் முதலாவது சங்கீதத்தில் மூன்றாவது வசனம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழையுதராத இருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எவன் செய்வது வாய்க்கும் என்றால் மேல சொல்லுது சொல்லுவது கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என் அன்பிற்குரியவர்களே நீங்கள் செய்வது வாய்க்கணும்னு சொன்னா கத்தருடைய வேதத்தை கவனியுங்கள் கத்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருக்கிற மனுஷன் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வது வாய்க்கும் தேவனுடைய வசனம் கத்தனுடைய வார்த்தை இதில் கவனம் வைத்து டிராவல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் உயர்த்துகிறார் எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தையும் தம்முடைய வார்த்தையும் தான் மகிழ்ப்படுத்தினார் என்று நூற்றி முப்பத்தெட்டாவது சங்கீத இரண்டாவது வசனம் சொல்லுகிறது மலை பிரசங்கத்தில் கூட இயேசு சுவாமி பிடி சொன்னார் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை அஸ்திபாரப்படுத்தின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் தன் அஸ்திபாரத்தை வைத்திருந்தது தேவன் சொல்லிய வார்த்தைகளை கேளாமல் வாழ்கிறவனை பார்த்து அவர் பிறகு அதன் பிறகே சொல்லுகிறார் அவன் தன்னுடைய வீட்டை மணலின் மேல் அஸ்திபாரம் விட்டான் பெருமழை வந்து காற்றடித்து வீட்டின் மோதிய போது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொல்கிறார் நீங்கள் புத்தியுள்ளவர்களானால் இந்த மகிமைபுருந்திய இறைவனுடைய வார்த்தையை மகிமையான தெய்வீக வசனங்களை இந்த மேன்மைக்குரிய கத்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் நிச்சயமாக தேவனாய் கத்தருனை வாழ வைப்பார் உன்னை மேன்மைப்படுத்துவார் உன்னை கனப்படுத்துவார் யாருக்கோ இந்த புனித வேதாகம் யாருக்கோ எழுதப்பட்டது நினைக்காதிருங்கள் உங்களுக்கு முன்னே நிற்கிற நான் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு தந்தைக்கு எட்டாவது மகனாக பிறந்தேன் மதம் மாறுவதிலே எனக்கு உடன்பாடு இல்லை மதம் மாறுவதனால் எந்த மனிதனுடைய வாழ்வும் செம்மையாயிராது மதம் என்பது வெறி என்று சொல்லுகிற மற்றொரு அர்த்தத்தை காண்பிக்கிறது கிறிஸ்தவம் என்பது மதமே அல்ல அது ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம் புனித வேதாகமம் இந்த பைபிள் புனித வேதம் விவிலியம் திருமறை என்று அழைக்கப்படுகிற இறை வார்த்தை ஏதோ கிறிஸ்தவங்களுக்குரியது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லைங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டோர் கொடுத்திருக்கிற தான் இந்த பைபிள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்குரியது இறை இந்த விவிலியம் வேதாகமம் பைபிள் கிறிஸ்தவர்கள் என்று ஒரு அடையாளப்படுத்துகிறோம் ஆனால் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் பொதுவான ஒரு மறை வழிகாட்டும் திருமறை மனிதனுடைய வாழ்க்கையை சமயப்படுத்துகிற அற்புதமான ஒரு பொக்கிஷம் பரிசுத்த வேதாகமம் இதை எந்த மனிதன் கணப்படுத்தி இதை பின்பற்றுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்விலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்னுடைய பதிமூன்றாவது வயதிலே என் தாய் மறித்து போனார்கள் பதினாலாவது வயதில் தந்தையும் மறித்து போனார் ஏனோ அந்த நேரத்தில் என் பெற்றோர் மறித்தது என் மனதிலே விரக்தி கூடிக்கொண்டே இருந்தது செத்துவிட வேண்டும் மறித்து விட வேண்டும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே வந்து கொண்டே இருந்தது அந்த சமயத்தில் தான் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இறை வார்த்தை வாசிக்கும்படியான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதை நானும் கூட ஒரு அந்நிய மதம் என்றே பார்க்க துவங்கினேன் துவக்க காலங்களில் ஆனால் இந்த வேதாகமத்தை வாசித்த போது வாசிக்க ஆரம்பித்த போது வாசித்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே இந்த வார்த்தைக்குத்தான் எத்தனை மகிமை இந்த புனித தான் எத்தனை வல்லமை இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சூழலை மாற்றுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நெறிகளை மாற்றி அமைக்கிறது ஒரு கருப்பின மனிதன் அவனது தாய்மொழியில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் ஆப்பிரிக்க தேசத்தில் அங்கு தலைகளை ஆய்வு செய்யும்படி வந்த ஒரு வெள்ளைக்காரர் பைபிள் வாசித்து கொண்டிருக்கிற அந்த கருப்பின மனிதனை நோக்கி எப்பா இந்த பைபிள் எல்லாம் நாங்க எத்தனையோ காலமா ஆச்சு மறந்து அந்த காலத்து புத்தகத்தை அப்படி கையில் வச்சுட்டு படிக்கிற நேரத்தை நீ ஏதாவது இந்த நாட்டுக்கு நல்லது செய்யும்படி முயற்சிக்கலாம் இந்த பழமையான புத்தகத்துக்கு நேரம் கொடுத்து வாசிக்கிறத விட்டுட்டு உன் குடும்பத்துக்கும் உன் தேசத்துக்கும் வீட்டுக்கும் எது நலம் பயக்குமோ அதை செய் வேலை செய் உழை நாங்களெல்லாம் இதை பின்பற்றுவதில்லை நாங்கள் கிறிஸ்தவர்கள்தான் இதற்காக அதிக நேரம் கொடுப்பதில்லை என்று ஏளனமாக பேசினார் அந்த வெள்ளைக்கார கருப்பின மனிதனோ சற்றும் கோபமடையாமல் உணர்ச்சி வசப்படாமல் பைபிளை மூடிவிட்டு அவரை பார்த்து முகத்தை பார்த்து சொன்னான் ஐயா நீங்கள் சொன்னதை நான் கவனிச்சுக்கிட்டேன் இந்த பைபிளை நான் வாசிக்காமல் விட்டுருந்தேன்னா அதோ தெரியுது பாருங்கள் மிகப்பெரிய ஒரு கொப்பரை அதில் நீங்கள் வெந்துக்கிட்டு இருப்பீங்க ஏன் தெரியுமா நாங்கள்லாம் மனுஷரை பிடிச்சி சாப்பிட்றவங்க நரம் ஆமிஷம் சாப்பிடுகிறவர்கள் நாங்கள் அந்நிய மனிதர்களை கண்டால் அவர்களை விரட்டி பிடித்து கொலை செய்து பெரிய பெரிய கொப்பரைகளிலே அந்த உடலை போட்டு வேக வைத்து நாங்கள் சாப்பிடுவோம் மாமிஷத்தை சாப்பிடுவோம் அப்படி மனிதர்களை சாப்பிடுகிற நரம் மாமிஷ பச்சைகளாக அல்லது நரம் மாமிஷம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்த எங்களை இன்றைக்கு மனிதர்களாக மாற்றி இருக்கிற ஒரு வல்லமை படைத்தது தான் இந்த பரிசுத்த வேதாகம் இப்பொழுது சொல்லுங்கள் ஐயா நான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பது வைத்தியக்காரத்தனமாக சரியா தவறாக இப்போ சொல்லுங்கள் வெள்ளைக்காரன் நடுங்கி போனார் ஆம் மாமிஷத்தை சாப்பிடுகிறவர்கள் நர மாமிஷத்தை சாப்பிடுகிறவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் பெறுவதற்கு இந்த பரிசுத்த வேதாகமும் உதவி செய்கிறது கடந்த வருஷத்திலே நான் இந்தோனேஷியா பகுதியில் இருந்தேன் ஆயிரக்கணக்கான தீவுகள் கூட்டங்கள் அடங்கிய ஒரு தேசம்தான் இந்தோனேஷியா அங்கே ஒருவர் சொன்னார் என்னை நேசிக்கிற ஒருவர் இந்தோனேஷியன் அவர் பாஸ்டர் அந்த நிக்கிற அந்த பிரதரை பார்த்து கொள்ளுங்கள் என்றார் எதற்காக பார்த்து கொள்ளுங்கள் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அவர் அந்த பக்கம் போன உடனே சொன்னார் கொஞ்ச நாள் வரைக்கும் இவன் ஒரு தீவில் இருந்தான் இவன் மனிதர்களை பிடித்து சாப்பிடுகிற ஒரு இனத்தை சார்ந்தவன் இவனுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு பாருங்கள் அவன் உருவமே மாறிடுச்சு தேவனுடைய வந்து இங்கே ஆராதிக்கிறான் என்று சொன்னார்கள் இந்தோனேஷியாவில் இந்தியாவிற்கு மிக அருகில் இருக்கிற இந்தோனேஷிய இந்தோனேஷியா தேசத்தில் இருக்கிற ஒரு நிலை இதுதான் அந்தமான் நிக்கபார் தீவுகளிலும் அப்படிப்பட்ட மக்கள் இருப்பதாய் சொல்லப்படுகிறது இந்த பரிசுத்த வேதாகம் எங்கெல்லாம் சென்றதோ அங்கெல்லாம் காட்டு மனிதர்களை இந்த பரிசுத்த வேதம் பக்குவப்படுத்தி இருக்கிறது ஒரு மனிதனையும் மாற்றுகிற சக்தி பரிசுத்த வேதாகத்துக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த வசனத்தையும் பிரிய வைத்து இந்த வசனத்தை தியானித்து இந்த வார்த்தை சொல்லுகிறபடி நடக்கிறவங்களுடைய வாழ்க்கை மாறுமா மாறாதா நிச்சயம் மாறும் வேதம் தான் முக்கியம் என்று நீங்கள் கருதுவீர்கள் ஆனால் இந்த வேதம் உங்களுக்கு வழிகாட்டும் வாழ வேண்டிய வழியை சொல்லிக் கொடுக்கும் பரிசுத்த வேதாகமம் ஒரு பொக்கிஷம் பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமான ஒரு இருப்பிடம் இது மேல் கவனம் இப்போ ஒருவேளை இதுவரை நீங்கள் வேதாகமத்தை வாங்காமல் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேதாகமத்தை இலவசமாக அனுப்பி வைக்கின்றோம் புதிதாய் பார்த்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்ட சொல்லுகிறேன் பைபிளே சொன்னா தொடர்பு கொள்ளுங்கள் வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் திரும்ப திரும்ப வசனத்தை வாசியுங்கள் கத்தருடைய நீங்கள் இடம் கொடுங்கள் இந்த வசனம் இந்த வார்த்தை வாழ்வில மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொடுக்கும் நிச்சயம் கொடுக்கும் உபாகம புத்தகத்தின் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசிக்கின்ற போது முதலாவது இருக்கிற பதினாலு வசனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கும் கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படுகிறதுனாலே வருகிற ஆசிர்வாதங்களை அழகாய் சொல்லுகிறது இருபத்தி எட்டாவது அதிகாரத்தின் மொத்தம் அறுபத்தி எட்டு வசனங்களிலே பதினாலு வசனத்திற்கு பிறகு அறுபத்தெட்டு வசனம் வரை சாபத்தை இந்த அதிகாரம் சொல்லுகிறது சாபம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்ன நடக்கும் என்ன சம்பவிக்கும் என்ற தகவல்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கின்றன இந்த அதிகாரத்தினுடைய கிட்டத்தட்ட அந்த மைய பகுதியில் வருகிற அந்த வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் இந்த வசனத்தின்படி வாழாமல் தேவனுடைய நிபந்தனையை நியமங்களை புறம் தள்ளிவிட்டு வாழ்கிற மனிதனுக்கு வரக்கூடிய சாபங்களில் ஒன்று குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய் உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம் உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பாய் உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம் நீ என்ன செஞ்சாலும் காரியம் வெற்றி பெறாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போவாய் நீ ஜெயம் பெற முடியாது வெற்றி பெற முடியாது நீ தோற்று கொண்டே இருப்பாய் உனக்கு ஒன்றும் கைகூடி வராது என்று இந்த வசனம் சொல்கிறது இப்ப சொல்லுங்க ஏன் என் வாழ்க்கையில் காரியம் நடக்கல ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கல என்னுடைய ஜீவிதத்தில் நான் யோசிக்கிறவைகளிலே நான் சித்தி பெற முடியவில்லை வெற்றி பெற முடியவில்லை என்கிற என் அன்பு சகோதரா சகோதரி இன்று ஏசு சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தை கவனி என்னுடைய வசனத்தை கவனி என்னுடைய வார்த்தையின் மேலே உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டும் ஆண்டருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் செழிப்பார்கள் அவங்களுக்குரிய ஆசீர்வாதத்திற்கு அளவே கிடையாது ஒரு அருமையான பணக்காரர் ஒரு பிறந்த நாள் அன்று அவர் தன்னுடைய வீட்டிலே வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைத்தார் வித்தியாசமான ஒரு பரிசு ஒவ்வொருவரையாய் கூப்பிட்டு சொன்னார் முதலாவது வேலைக்காரர் அவருடைய இருக்கைக்கு முன்பதாக வைக்கிற மேஜையில் வைக்கப்பட்டிருக்கிற மேஜையில் ஒரு பக்கம் பைபிளும் நூறு பக்கம் ஒரு நூறு டாலரும் வைக்கப்பட்டிருந்தது வேலைக்காரனை கூப்பிட்டார் எப்பா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இந்த டேபிளில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பைபிள் இன்னொன்று நூறு டாலர் நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஏதா ஒன்றை எடுத்துக்கொள்ளு சொன்னார் அவன் சொன்னான் ஐயா எங்கள் வீட்டில் ஏற்கனவே பைபிளாக இருக்கியா அதனால் எனக்கு பைபிளை விட நூறு டாலருன்னு சொன்னால் ஏதாவது செலவுக்கு ஆகும் ரைட் எடுத்துக்கொள்ளும் அவன் போனான் சமையல்காராமல் அவன் கூப்பிட்டார் நம்ம இங்கே பாருமா இங்கே டேபிளுக்கு முன்னாடி ஒரு வேதாகாமம் இருக்கிறது நூறு டாலர் இருக்குது எது வேணும் அதை நீ எடுத்துக்கொள்ளலாம் அந்த அம்மா யோசிச்சேன்னு ஐயா இப்போவே என் கண்ணெலாம் சரியாக தெரிகிறதில்ல அதுவும் பைபிள் பொடி எழுத்து பார்த்திங்களா அதை வாசிக்க முடியாது அதனால் நான் ரூபாய் எடுத்துக்கிறேன் ஐயா டாலரை எடுத்துக்கிறேன் ரைட் எடுத்துக்கோமா அடுத்து குதிரை வண்டிக்காரன் வந்தான் அவனுக்கு அதே சொன்னார் அவன் சொன்னான் ஐயா என்கிட்ட ஏற்கனவே பைபிள் இருக்குது அவ்வளவு எனக்கு எழுத படிக்க தெரியாது அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நான் இந்த ரூபா டாலரை எடுத்துக்கிறேன் ரைட் ஓகே இப்படி ஒவ்வொருத்தராக வந்தாங்க யாரும் பைபிள் எடுக்கலை டாலரை தான் எடுத்துட்டாங்க பேப்பர் போடுற பையன் வந்தான் இந்த எஜமானுக்கு மிகவும் வேண்டிய பையன் ரொம்ப நேசிக்க பையன் சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் தெரிஞ்சது அவருக்கு பிறந்த நாள்லாம் நீ இழுப்பா உனக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறேன் இந்த இருக்கைக்கு முன்பதாக என் டேபிளில் இருக்கக்கூடிய இந்த பைபிள் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் நூறு டாலர் இருக்குது இதில் ரெண்டில் ஏதாவது நீ செலக்ட் பண்ணிக்கலாம் எது வேணுமோ அதை எடுத்துக்கோ இது என்னுடைய பிறந்தநாள் பரிசுன்னு சொன்னார் அவன் பாருங்கள் யோசிக்கவே இல்லை உடனே ஓடி போய் பைபிளை தூக்கித்தான் அவன் சொன்னான் ரொம்ப நாள் எனக்கு ஆசை ஒரு பைபிள் வாங்கணும்னு இந்த நூறு டாலர் என்ன சார் திருப்பி நூறு டாலரை வாங்கிக்கலாம் ஆனால் பைபிளை விட்டால் நீ கிடைக்காது அந்த நாட்களில் பைபிள் கிடைக்காத ஒரு காலம் பைபிளை சந்தோஷமாக எடுத்து மார்போடு அணைத்து கொண்டான் அவன் வீட்டுக்கு போனான் பைபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு பக்கத்துலேயும் நூறு டாலர் வச்சுருந்தார் அந்த எஜமானன் எத்தனை பக்கம் இருக்கிறதோ அது கவர் பண்ணப்பட்டிருந்தது ஒவ்வொரு பக்கத்துக்கு இடையில் நூறு நூறு டாலராக வச்சுருந்தார் வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் போகணும் தன்னுடைய பிறந்த நாளிலே என்று அவர் திட்டம் பண்ணி அப்படி ஒரு வழிமுறையை வைத்திருந்தார் அந்த பையன் பைபிளை நேசித்ததுனால வேதத்தை நேசித்ததுனால அவனுக்கு ஏராளமான டாலர் கிடைச்சிது அவன் சந்தோஷப்பட்டான் சந்தோஷப்பட்டான் இது ஒரு சம்பவம் தான் உடைய வாழ்க்கையில் வேதத்தை நீங்கள் நேசிக்கும் போது பைபிளை நேசிக்கும் போது இறை வார்த்தையை நேசிக்கும் போது கத்தருடைய வார்த்தையை நேசிக்கும் போது நீங்கள் நினைக்கிறத விட யோசிக்கிறதை விட ஆண்டவர் உங்களுக்கு அதிகம் செய்வார் உங்கள் காரியம் வாய்க்கும் உடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் பரிசுத்த வேதாகமத்தை யாரெல்லாம் இந்த உலகத்தில் மேன்மைப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமம் மேன்மைப்படுத்தி இருக்கிறது ஆண்டவருடைய வசனத்தை யாரெல்லாம் கனப்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமம் கனப்படுத்தி இருக்கிறது நான் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசித்து வருகிறேன் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தியானித்து வருகிறேன் எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறேனோ எப்பொழுதெல்லாம் பரிசுத்த வேதாமத்தை சிந்திக்கிறேனோ அப்போதெல்லாம் மனதிலே ஒரு மகிழ்ச்சி மனதிலே ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலே அழியாத ஒரு சொத்தாக இந்த பரிசுத்த வேதாகமம் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்கு நீங்கள் இடமடிப்பீர்களா பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளது ஜீவன் உள்ளது மகிமையானது அநேகர் இந்த உலகத்தில் இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒதுக்கி தழுறாங்க இந்த வேதம் ஒரு ஒத்துவராத விஷயம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஒசியா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் வேதம் தேவன் தம்முடைய மக்களுக்கு என்று எழுதி கொடுத்தது இந்த உலகத்தில் எத்தனை ஜாதி மக்கள் இருக்கிறார்களோ எத்தனை இன ஜன மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பொதுவான மறை பொதுமறை திருமறை பரிசுத்த வேதாகமம் இத மக்கள் அதை அந்நிய காரியமா நினைக்கிறாங்க இதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் நினைக்கிறாங்க பரிசுத்த வேதாகமம் எல்லா மனிதனுக்கும் பொதுவானது ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் பரிசுத்த வேதகாமத்தை வைத்திராவிட்டால் இயேசுவை பாருங்கள் ஜபம் பண்ணுங்கள் இனிமேல் நான் பைபிள் வாசிப்பேன் வாங்கி வாசிப்பேன் பரிசுத்த வேதாகாமத்தினுடைய நடக்க என்னுடைய வாழ்வியை ஒப்புக் கொடுப்பேன் ஒருவேளை நீங்கள் சர்ச்சுக்கு போக முடியாத நிலையில் இருக்கலாம் கவலைப்படாதீங்க இருக்கிற இடத்துல தேவனை பாருங்க வாய்ப்பு இருந்தால் அர்காமில் இருக்கிற ஆலயத்துக்கு சென்று நீங்கள் தேவனை தேடலாம் தொழுது கொள்ளலாம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி பாருங்கள் ஒரு வேதாகாமத்தை வாங்கி வாசியுங்கள் இந்த வசனம் உங்களுக்கு ஒளி கொடுக்கும் வழிகாட்டும் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுகிறது அதே வசனத்தினுடைய முன்பகுதியில் பின்பகுதியில் சேர்த்து வாசிக்கின்ற போது யோவா நச்சீதியத்தின் முதலாவது வசனத்தையும் வசனத்தையும் வாசிக்கும் போது தான் இந்த வார்த்தை அவர்தான் இந்த வசனம் அவர்தான் சத்தியம் என்று நான் பார்க்க முடியும் ஒட்டுமொத்த காஸ்பல் ஜான் காஸ்பல்ல அவர்தான் வசனம் அவர்தான் சத்தியம் அவர்தான் வார்த்தை என்ற விஷயம் அங்கே இருக்கிறது இயேசு என்றால் அவருடைய பெயர் வார்த்தை என்று வெளிப்படுத்தி விசேஷம் பத்தொன்பது பதிமூன்று சொல்லுகிறது ஆகவே அன்பு தெய்வனுடைய மக்களே இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்து தினந்தோறும் வேதாகமத்தை வாசிப்பதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் நாங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம் சின்ன சின்ன தியானங்கள் என்பதனுடைய புத்தகத்தினுடைய தலைப்பு ஒரு வருஷத்தில் ரெண்டு முறை புதியற்பாட்டையும் ஒரு முறை பழைய பாட்டையும் வாசிக்கும்படி ஒரு செடுல் அந்த புத்தகத்தில் இருக்குது ஒவ்வொரு நாளும் எந்த பகுதியை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு அதில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் சின்ன தியானம் ஒன்று இருக்கும் மூணு குறிப்பு இருக்கும் அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாட வசனம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டாலும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தருவோம் வசனங்களை நல்லா படிங்க பைபிளில் விட்டுறாதீங்க வேதம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறதோ அவங்க வாழ்க்கை மறுருவமாக மாறிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு வலிமையும் சக்தியும் ஆற்றலும் வேத வசனத்துக்கு இருக்கிறது மற்ற புத்தகங்களைப் போல் அல்ல இது மற்ற புத்தகங்களைப் போல் அல்ல எல்லா புத்தகங்களுக்கும் மேலான ஒரு புத்தகம் இது பரிசுத்த பரிசுத்தம் ராஜ்யங்களை மாற்றுகிற வல்லம் இதுக்கு உண்டு மிகப்பெரிய கோரமான மனதையுடைய துஷ்ட மனிதனை மாற்றுகிற வலிமை பரிசுத்த வேதாமத்துக்கு உண்டு அரசியல் சூழ்நிலைகளை மாற்றுகிற சக்தி வேதாமத்துக்கு உண்டு ஒரு மனிதனுடைய மோசமான சூழ்நிலைகளை வாழ்க்கையை நெறிப்படுத்துகிற ஆற்றலும் வலிமையும் பரிசுத்த விதாமத்திற்கு உண்டு ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மேல் உங்களுடைய முழு கவனம் வைத்து நீங்கள் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நீங்கள் உயர்த்தப்படுவீங்கன்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை ஆண்டவர் நிச்சயங்களை ஆசிர்வதிப்பார் ஆகவே நாம் இந்த வாரம் சிந்தித்திருக்கிற இந்த வேத பகுதி அல்லது பாயிண்ட் அல்லது தலைப்பு என்னவென்றால் என் காரியம் வாய்ப்பதற்கு நான் வேத வசனத்தின் மேலே சிந்தையும் தாகமும் விருப்பமுள்ளவனாக இருக்க வேண்டும் சங்கீதம் ஒன்று ரெண்டு மூன்றில் அதை வாசித்தோம் அதே வசனத்துக்கு இணையான ஒரு வசனம் யோசுவா முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலேயும் இருக்கிறது காரியம் வாய்க்கும்படி நம்முடைய காரியம் வாய்க்கும்படி இந்த இருதயத்தை இருதயத்திலே இந்த வசனத்தை நான் வைத்துக்கொள்ள வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் இந்த வசனத்தின்படி நாம் வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் யோசுவா புத்தகத்திலே நாம் அதை பார்க்கின்றோம் ஒன்று எட்டு யோசுவாவிலே அன்பிற்குரியவர்களே இந்த வாரம் நீங்கள் தீர்மானியுங்கள் இனிமேல் நான் வருகிற காலங்களிலே வேதாகமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை வாசித்து முன்னேறுவேன் ஆசீர்வாதை பெற்றுக்கொள்வேன் ஜபம் செய்வோம் நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே ஆசிர்வாதமான இந்த அருமையான வேலைக்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் சுவாமி நீ ஆசீர்வதியும் கத்தருடைய மகிமை பிள்ளைகளை மூடற்றமப்பா தேவனே அவன் நீற்காக ஓரமாயின் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதராதிருக்கிற மரத்தைப் பொழுப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே உடைய பிள்ளைகள் செய்வது வாய்க்கட்டும் அற்புதம் நிகழட்டும் தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதியம் நடத்தும் எஸ்வி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தியை கேட்பது மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜபிக்கின்றோம் திருச்சி பட்டணத்திலே எங்களுடைய ஆலயம் இருக்கிறது நீங்கள் எந்த அவைக்குரிய சபைக்கும் போகாதவர்களாக இருந்தால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நம்பர் ஒன்று எடத்தரு ரோடு பாலக்கரை திருச்சி ஒன்று என்ற முகவரியில் நடைபெறுகிற ஆராதனைகள் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ எமது புத்தகங்களை வாங்கி பயனடையுங்கள் என் வாலிப காலம் வல்லவர் கையில் இது வாலிபர்களுக்கான நடைமுறை உதாரணத்தோடு அவர்கள் வெற்றி வாழ்க்கைக்கு உதவுகிறது ஆகான் கற்றுத்தரும் பாடம் வேதத்தில் அரிய கதாபாத்திரத்தில் ஒருவன் அவனை மையப்படுத்தி ஏழு பாடங்களை உள்ளடக்கிய புத்தகம் இது சின்ன சின்ன தியானங்கள் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ஒரு வருடத்தில் இரண்டு முறை புதிய ஏற்பாட்டையும் ஒரு முறை பழைய ஏற்பாட்டையும் வாசித்து முடிக்கும்படியான அட்டவணை கொண்டது அனுதின குறிப்பும் அடங்கியது வீட்டு ஜபக்கூட்டம் நடத்துபவர்களுக்கு உபயோகமானது எனது பிரசங்க டைரி பாகம் ஒன்று நூறு பிரசங்க குறிப்புகள் அடங்கிய புத்தகம் பிரசங்கிப்பவர்களுக்கு உதவியாக இது வெளியிடப்பட்டுள்ளது பால் சாண்டகரன் ஸ்வீடிஷ் மிஷினரியின் வாழ்க்கை வரலாறு இந்த புத்தகம் வாசிப்போரின் ஏற்படுத்தும் விவாகரத்து இன்றைய திருச்சபை அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை இச்சிறு புத்தகம் சொல்கிறது நூறு கதைகளும் கிறிஸ்தவ கருத்துக்களும் நடைமுறை உள்ள கதைகளை தொகுத்து கதை சொல்வதோடு வேத வசனத்தின் கருத்தை உணர்த்தும் புத்தகம் இது அந்நிய நுகம் விசுவாசிகள் அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது என்ற சத்தியத்தை இப்புத்தகம் சொல்கிறது குறிப்பாக நமது வாலிபப் பிள்ளைகள் அறிய வேண்டிய புத்தகம் இது இதுபோன்ற கதைகள் சம்பவங்கள் சாட்சிகள் அடங்கிய புத்தகங்கள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏழு